மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேரலை வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் வெற்றிக்காக மீண்டும் மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறதா பாஜக? மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரம், உண்மை என்னவென்று சொன்னால், ஓட்டுக்காக, தேர்தலுக்காக, ஓட்டுக்காக காங்கிரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தேவையில்லாமல் மத ரீதியான வாக்குறுதிகளை மகாராஷ்டிராவில் கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. மதவாதம் என்றால் என்ன? ஒரு இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல என்று நாம் தொடர்ந்து சொல்கிறோம். ஆனால் இங்கு சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து காங்கிரஸ் தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஓட்டுகள் வேண்டும் என்பதனால தான் அவர்களுடைய உலாமாக்கள் அந்த மத ரீதியாக அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்த பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் உறுதி கூறுகிறார். அப்போ மத ரீதியாக யார் அணுகுவது? யார் மதவாதி இங்கு? என்னன்னா, பிரச்சாரத்திலலாம் சொல்கிறாரு திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் உங்கள் கட்சியோட முன்னணி தலைவர், மகாராஷ்டிராவில் துணை முதல்வர், அவர் சொல்கிறாரு பிஜேபிக்கு எதிராக ஓட் ஜிஹாத் நடக்குது, இதுக்கு எதிராக நம்ம வந்து மகா யுத்தம் நடத்தணும், மகாபாரத யுத்தம் போலயன்ஸ் சொல்லுவாங்க. ஓட் ஜிஹாத்ன்ற விஷயம், ஆமாங்க, கலர், ஒரு பச்சை கலர் அடிக்கிறது. ஆமாம் சார், அதுதான உண்மை. நீங்கள் நான் வந்து அவர் சொன்னதை நான் தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவேந்திர ஃபட்னவிஸ் சொன்னதை நான் தமிழிலே கூற வேண்டும் என்று சொன்னால், அந்த உலாமாக்களை வந்து தாஜா செய்கிறது என்று நாகரிகமாக நான் சொல்கிறேன். அவ்வளவு மோசமாக ஓட்டுக்காக நீங்கள் அநாகரிகமாக அதான் சொல்கிறேன், நான் தமிழில் சொல்கிறேன். ஹிந்தியில் சில வார்த்தைகள் வந்து அது சரியா, இங்கிலீஷில் ஓட் ஜிஹாதுன்னு அதுதான் சொல்கிறோம். ஓட்டு ஜிஹாதுன்னு சொன்னாங்க, அவர்கள் குறிவைக்கிறார்கள் ஓட்டுக்காக மதத்தை, அவர்கள் ஒரு மதத்தை அணுகி அந்த மத ஓட்டுகள் மொத்தமாக வர வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு எது சரியில்லையோ மத அடிப்படைவாதத்தை வளர்த்தெடுக்க அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது காங்கிரஸ் கூட்டணி. அதுக்கு பேர் ஓட்டு ஜிகாத் தானே, தப்பு என்ன இருக்குது? இல்லை, ஓட் ஜிஹாத் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை, அதை மதத்தினவரை காட்டி இன்னொரு ஓட்டை வந்து வாங்குவதற்கான முயற்சி, ஒரு போலரைசிங். ஆமாம் சார், நீங்கள் இந்தியா வந்து மத ரீதியாக இங்கே இடஒதுக்கீடு கிடையாது, ஆனால் நீங்கள் மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு எப்படி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவீங்க? டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார்? மத ரீதியான இடஒதுக்கீடு இந்தியாவிற்கு ஆபத்து சொன்னாரா இல்லையா? பொருளாதார இடஒதுக்கீடு அவர் ஏற்கலையே இல்லையே. பொருளாதார இடஒதுக்கீடு வந்து, இடஒதுக்கீடே பொருளாதாரத்துக்காக தாங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. சோசியல் இஷ்யூஸ் வித் சார், சோசியல், எக்கனாமி, எல்லாம் சோசியல். ஏன் எக்கனாமிக்கெல்லாம் மேலே வர முடியாது அப்படின்னு சொன்னால் அது காரணம் சோசியலி பேக்வேர்டு. அருண், சோசியலி பேக்வேர்டு ஏன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக்கலி அவங்க முன்னால் முன்னேறாததன் காரணம் சோசியலி பேக்வர்டாக இருக்கிறதுனால தான், சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள். அப்போ இத்தனை ஆண்டு காலம் இருந்து என்ன காரணம்? பொருளாதார ரீதியாக சில சமுதாயத்தவர்கள், அதாவது சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள் என்று அடையாளம் கண்டு காணப்பட்டு இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று இல்லாத பொதுப்பட்டியலில் இருக்கிற சில சமூகங்கள் கூட பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார். அவர்களையும் முன்னேற்றத்தில் என்ன தவறு உங்களுக்கு? அதே போல எல்லாருக்கும் பின்பற்று, அவங்க அதில் வந்துடுறாங்களே, அந்த பொதுப்பட்டியல தான் வந்துடுறாங்களே. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்க, அவங்க சமூக ரீதியாக நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்லலையே. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ நீங்கள் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்குள்ளேயோ இல்லை வேற எதாவது ரிசர்வேஷனுக்குள்ளேயோ வரதெல்லாம் எதிர்க்கலை, நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒன்று பிரித்து கொடுக்கறது எதிர்க்கிறீங்க. தவறு தானே அது? மத ரீதியாக இடஒதுக்கீடு எப்படி கொடுக்க முடியும்? அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற ரிசர்வேஷன்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து 80% இந்துக்களுக்கு ரிசர்வேஷன் பொதுவாக கொண்டு வந்துடுவீங்களா? உங்கள் நோக்கம் என்ன? அதை தான் கேள்வி கேட்கணும். அப்போ நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு பிளவுவாதத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள், அது தவறு. ஜாதி ரீதியில் தான் இப்போ இடஒதுக்கீடு இருக்குது, உண்டா இல்லையா?
முன்னாள். அப்போ நீங்க மத ரீதியா கொண்டு வந்தீங்க, ஜாதி ரீதியா வேணாம் தானே அர்த்தம், அதுதானே சொல்றீங்க நீங்க. ஓகே, அப்படி பிஜேபி வந்து அதுக்காக ஓட் ஜிஹாத், ஓட் ஜிஹாத்னு போயிட்டு உண்மைதானே ஒரு இடத்துல போயிட்டு ஓவைசி நீ எத்தனை வேற நினைச்சுக்கோ, உங்க அப்பாவே வந்தாலும் இந்த சத்ரபதி சம்பாஜி நகர் பேரை மாத்த முடியாது அப்படின்ட்டு சொல்ற இது போன்ற விஷயம். நீங்க ஓவைசி வந்து மறுபடியும் போய், ஓவைசி மறுபடியும் போய் நீங்க 15 நிமிஷம் கொடுங்க, நான் வந்து கொடுத்தா இந்துக்களே இல்லாத செஞ்சிடறேன்னு சொல்லலாம். ஆனா நாம இது சொல்லக்கூடாது, அதுக்கு இது என்ன ஏறுமா இல்ல இங்க தவறான சேர்ல உச்சார், நானும் சேர்ல உதவி பண்ண தவறா என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி என்ன சொன்னாங்க சொல்லி இல்ல. இவர் சொல்றாரு நீங்க எத்தனை பேர் வந்தாலும் பண்ண முடியாது, மாத்த முடியாது. உண்மை தானே, நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் நாட்டை பிரிக்க முடியாது, எவ்வளவு பேர் வந்தாலும் இந்துக்கள் என்கிற அந்த உணர்வை உங்களால் கொள்ள முடியாது. எல்லாரையும் சொல்லி இல்ல, யார் அப்படி சொல்கிறார்களோ, தீவிரவாதிகள் வராங்க அவங்க வந்து அல்லாஹ்வு அக்பர்னு சொன்னாங்க அவங்க வந்து இஸ்லாமியர்களாக அடையாளம் கண்டுபிடுவாங்களா, கிடையாது. மத அடிப்படைவாதம்னா யார் மத அடிப்படைவாதிகளோ அவர்கள் மதத்தின் பெயரால் தான் சார், நல்லா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மதத்தின் பெயரால் யார் எந்த விதமான நாட்டை பிரிப்பதற்கு சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் மொழியில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதற்காக இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அமரன் அப்படின்னு ஒரு சினிமா பார்த்தோம், இது இது கிட்டத்தட்ட அதே தான். அதில் வந்து ஐயோ இஸ்லாமியர்கள் வந்து பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் சொல்லி ஜவஹர்லால் இருந்து எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் உண்மை என்ன, அந்த படத்தில் இஸ்லாமியர்களும் அப்படிதான் காமிக்கிறாங்க. பயங்கரவாதிகள் என்ன சொல்லிட்டு வராங்க, இந்தியாவை ஒழிப்போம்னு வரல, நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்றாங்க. அப்போ ஒரு மதத்தின் பெயரால ஒரு அடிப்படைவாதம், ஒரு பயங்கரவாதம் அரங்கேறினால் அதை சொல்லி நாம் அதை தடுப்போம் என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, சொல்லித்தான் தீருவோம், சொல்லிதான் ஆகணும். ஆனால் அதற்காக அந்த மதத்தை சார்ந்த அனைவருமே அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அந்த படத்தில் எத்தனையோ இஸ்லாமியர்களை நல்லவர்களாக தியாகிகளாக காண்பித்திருக்கிறார்கள், இராணுவ வீரர்களாக காண்பித்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அந்த தீவிரவாதியினுடைய தந்தை அந்த தீவிரவாதியை நம்முடைய தேசத்திற்காக அடையாளம் காட்டுகிறார், நம்ம இல்லைன்னு மறுத்து விட முடியுமா? அது வேறு. ஆனால் இங்கு நடப்பது என்ன, நீங்கள் மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்த விரும்புகிறீர்கள். நீங்கள் போயிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத ரீதியாக கொடுத்துருவோம், அப்போ மத ரீதியான நீங்கள் இந்துக்களுக்கு மத ரீதியாக கொடுங்க, ஏன் பிரிக்கிறீங்க நாட்டை? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே இந்துக்கள் தான் சொல்கிறோம். நம்ம பல இடங்களில் தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு அதில் இருக்கிற பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டப்படியும் மண்டல் கமிஷனுடைய அறிக்கைப்படியும் நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிரிவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஓபிசி யார் சார், இந்துக்கள் தானே? அப்போ ஓபிசிக்கு கொடுத்துருக்கக்கூடிய மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் உள்ளே வந்திருக்காங்க வராங்க சார், நான் சொல்கிறேன் அதெல்லாம் கோர்ட்டில் இருக்கு, நிலுவையில் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஓபிசின்னா யார், இந்துக்கள். எஸ், சமுதாய ரீதி இப்போ நீங்கள் சொன்னதுக்கே வரேன் நான், சமுதாயம் ஏன் இடஒதுக்கீடு வந்துச்சு, சமுதாய ரீதியாக அவர்கள் பின்தங்கியிருக்கு, சமுதாய ரீதியாக ஏன் பின்தங்கியிருக்கிறார்கள்ன்னு சொன்னால் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு சரியான முறையான மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் முறையான கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாம் போய் சேரலைன்றது தான் பிரச்சனை. ஆனால் இஸ்லாமோ கிறிஸ்தவமோ அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அங்கே இருக்கிறதுன்னு சொல்லலையே, இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்களே, அப்போ அங்கே இல்லாத போது ஏன் கொடுக்குறீங்க? அப்போ இங்கே வந்து நீங்கள் கொடுத்தது தவறா? இதுதான் கேள்வி. சமூக ரீதியாக இஸ்லாமியர்கள் பின்தங்கியவர்களா, கிறிஸ்தவர்கள் பின்தங்கியவர்களா கேட்டால் அவங்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அமைப்புகளே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள்கிட்ட சமத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாத்தில் வந்து பிரிவுகள் இருக்கிறது, ஜாதிகள் இருக்கிறது, இந்த இந்த ஜாதி மேலே இருக்குது, இந்த ஜாதி கீழே இருக்குது, கிறிஸ்தவத்தில் இந்த ஜாதி மேலே இருக்குது கீழே இருக்குது சொல்லுங்கள், இல்லைன்னு தானே சொல்கிறீங்க, சொல்கிறாங்களா இல்லையா, இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. அப்புறமா
ஓகே. ஆனால் இதில் வந்து 2014 என் 13-12 வந்து சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாசம் சொல்லிட்டு, இப்போ திடீர்னு ஓட் ஜிஹாத்னு குஸ்பெத்தியா அப்படின்ற வார்த்தை அவங்க பயன்படுத்துறாங்க. ஓடி வரவங்க வெளிநாட்டு சார், உண்மைதான் சார், வெளிநாட்டு பங்களாதேஷ் வரதான் சொல்லிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறோம், இல்லைன்னு மறுத்துட முடியுமா? பட் நீங்க என்ன கதையா இருக்காது, வெளிநாட்டுல இருந்து வரவங்கன்னு சொன்னா அவங்க இஸ்லாமியர் இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? வங்காளதேசத்துல இந்துக்கள் கூட இருக்காங்க, வந்தாலும் தப்புதான் அவங்க, குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்தவங்களுக்கு தான் புரிஞ்சு திருப்பி இன்னொரு சிஏ கொண்டுலாம்ல. யூ ஆல்ரெடி பிஜேபி அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு சலுகை எதுக்காகன்னா, அவங்க December 31, 2014 அங்க இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு கூட நான் படித்தேன், இன்னைக்கு வந்து அந்த யூசுப் மேலே இன்னும் சில அமைப்புகள் மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, இந்துக்களை வந்து டார்ச்சர் பண்றாங்க. இந்த மிஸ்இன்டர்பிரேஷன் வந்து தொடர்ந்து மீடியா பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மிஸ்இன்டர்பிரேஷன் வந்து தொடர்ந்து மீடியா பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய ஆனால் உண்மை அது. இப்போ சமீபத்தில் வந்து கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கூட அப்படி தானே இருக்குது, தீர்ப்பு வந்துருக்குது, அப்படி தானே இருக்குது, தவறு தான் அவங்களுக்கு கொடுக்க முடியாததான் சொல்கிறாங்க. சமீபத்தில் வந்து படிச்சிங்களா இல்லையா நீங்கள் சொல்கிறாங்க, ஃபேக்ட் அது. மறுபக்கம் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்கிறாரு, இப்பயும் கான்ஸ்டியூஷனோட தான் இருக்கார், அந்த கான்ஸ்டியூஷன் விடுற மாதிரி தெரியல, பாஜகவால் அரசமைப்புக்கு ஆபத்து மிகப்பெரிய, இது அவங்க சிதைச்சிருவாங்க உங்களுடைய ஆபத்து, இந்த நாட்டை பிளக்கும் பேசுறது ராஜீவ்காந்தி உண்டா இல்லையா? 2.5 மணி நேரம் உங்க கொள்கை என்ன? செப்டம்பர் மண்டல் ஆணையத்தை கொண்டு வந்தது யாரு? மண்டல் அப்படின்றவர் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது, எங்கள் அத்வானி வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தபோது, அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்தது தான் மண்டல் ஆணையம். எங்கள் கட்சி கொண்டு வந்தது, ஜனதா கட்சி எங்களுடைய கட்சி, எங்கள் கட்சி கொண்டு வந்தால் மண்டல் ஆணையம். அப்போ அந்த மண்டல் ஆணையம் நாங்கள் கொண்டு வந்த பிறகு ஒரு 2 வருடங்களில் ஆட்சி போகுது, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருது, 10 வருஷம் கடப்பில் தானே போட்டு வச்சுருந்தாங்க, இல்லைன்னு மறக்க முடியுமா? 89 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக மண்டல் ஆணையத்தை நிறைவேற்றுவோம்னு சொல்லி எங்கள் ஆதரவில் தாங்க மண்டல் ஆணையத்துடைய பரிந்துரை நிறைவேற்றப்பட்டன. அன்றைக்கி எதிர்த்தது காங்கிரஸ். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பேசுகிறாங்களா, ஜம்மு காஷ்மீரில் எங்கே போயிருந்தீங்க நீங்கள் எத்தனை வருஷமா? அங்கே வந்து இடஒதுக்கீடு இல்லையே, இன்றைக்கி 5 வருஷமாக இடஒதுக்கீடு இருக்கேன் Article 370 எடுத்த பிறகு. இன்றைக்கி திருமாவளவனோ அல்லது ஸ்டாலினோ அல்லது மற்றவர்களோ அங்கே போயிட்டு நீ அன்றைக்கி சண்டை போட வேண்டியதானே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இல்லைன்ட்டு. ஏன், அங்கே மெஜாரிட்டி முஸ்லீம்ஸு, ஆனால் நீங்கள் அவங்கள தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இங்கே மெஜாரிட்டி ஹிந்துஸு, அப்போ நீங்கள் இங்கே சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா? இல்லை, ஓட்டு மொத்தமாக மத ரீதியாக வாக்களிக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த சமுதாயத்தை இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், அதன் மூலம் நாட்டை பிளவுபடுத்துகிறார்கள். நாங்கள் நான் சொல்கிறது புரியுதே இல்லை. இந்தியாவில் மெஜாரிட்டியாக இருக்கிற, ஜம்மு காஷ்மீரில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிற இதர கட்சிகள் மற்ற இடங்களில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான், மத ரீதியாக வாக்களிக்கிறார்கள், அதனால் மத ரீதியாக அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க, அவர்களை அங்கே உதவுகிறார்கள், அதுதான் மதவாதம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த ஓட் ஜிஹாத் அப்படின்னு பிஜேபி சொல்கிறதுக்கு பிஜேபி விளக்கம் கொடுக்குது. பிஜேபி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓட் ஜிஹாத் என்பது பாஜகவுக்கு எதிரானது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் இதோட உள்ளர்த்தம் என்னென்னா, இந்த ஓட் ஜிஹாத் என்பது பாஜக மட்டும் இல்லை ஹிந்துக்களுக்கே எதிரானதுன்ற. இந்துக்கள்லாம் இந்தியா தானே, இந்தியாவிற்கு எதிரானது இல்லை, பாஜகவுக்கா ஹிந்துக்களுக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ மீன், பாஜக இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு மட்டுமா இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு? இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு, இந்துன்னா யார் சார்? இந்தியன் தான் சார் இந்து.
நான் பிஜேபியான்னு கேட்கறேன். இல்ல அப்போ பிஜேபி பிஜேபியும் பிஜேபி இந்தியர்கள் தானே, நானும் இந்தியர் தான், நீங்களும் இந்தியர் தான், கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா பிஜேபியில இருக்கிறவர்கள் மட்டுமா அப்படின்னு, ஒட்டு மொத்தமாக இந்த தேசத்திற்கே ஆபத்து, இந்த தேச மக்களுக்கு ஆபத்துன்னு நம்ம சொல்றோம் சார். ஒரு ஒரு பிரச்சனை மத ரீதியாக ஒரு பிரச்சனையை நாம் அணுகும் பொழுது, அது மத அடிப்படைவாதத்தை கொண்டிருக்கும் பொழுது, உறுதியாக அது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை, பொருளாதாரத்தை, முன்னேற்றத்தை பாதிக்கும். அப்போ அதில் இருக்கிற இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ எல்லோரும் இந்தியர்கள் தான், எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை தானே. அது செய்கிறதுல என்ன தவறு இருக்குது? ஓட்டுக்காக அந்தந்த ஓட்டு நீங்கள் அந்த 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 ஓட்டை குறி வச்சு மொத்தமாக பல்காக ஒரு 20% ஓட்டு வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சாங்கன்னு சொன்னால் தவறு தானே சார். அது நீங்கள் வந்து வளர்ச்சி குறித்து பேசுங்கள், நீங்கள் வந்து தொழில் முன்னேற்றம் குறித்து பேசுங்கள், கல்வி குறித்து பேசுங்கள், அதை விட்டுட்டு மதம் குறித்து ஏன் பேசுறீங்க? இதே விமர்சனம் தான் உங்க மேலேயும் வைக்கிறாங்க. நாங்க பேசலையே. திருப்பி ஜார்க்கண்ட்ல சார், அங்க பழங்குடியின மக்களின் அடையாளங்களை வந்து அங்கிருந்து வரக்கூடிய குஸ்பெத்தியாக்கள்லாம் வந்து பறிக்கிறாங்க. உங்களுடைய பெண்களுக்கு ஆபத்து இருக்கு, நம்ம ட்ரைபல் பெண்களுக்குலாம் ஆபத்து இருக்கு, அவங்கள டார்கெட் வச்சு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு பயமுறுத்தி பயமுறுத்தி இங்க பயமுறுத்தி பண்ற மாதிரி அங்க விமர்சனம். நீங்க பயமுறுத்தல சார், உண்மையா சொல்றோம். கலாச்சாரத்தை நீங்க கெடுக்கிறீங்கன்னு சொல்றது தவறு என்ன இருக்குது? மத ரீதியாக தூண்டுறாங்க, சார். நீங்க மத ஆட்சியில் இருப்பது யார்? நான் சொல்றேன், மத ரீதியா இல்ல ஆட்சி இருக்கு, அது வேறங்க. மத ரீதியா சார், நீங்க இந்தியாவுக்குள்ள ஒருத்தர் போறதை யாரும் வந்து எங்க போறதையும் தடுக்க முடியாது சார், நல்லா புரிஞ்சுங்க. ஆனா அங்க போய் இல்ல சார், அங்க போய் என்ன செய்யறீங்கன்றதுதான் விஷயமே. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது பல விஷயங்களை வந்து சில மாநில அரசுகள் செய்யுது. ஒவ்வொரு இடத்துலயும் இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க. நம்ம அதை செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க. பேமந்த பிஸ்வா சர்மா என்ன சொல்றாரு? அதுல அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே எழுதுறாரு கடிதம். தமிழ்நாட்டு திருப்பூருக்கு உள்ள அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றத்துல போனபோது என்ன சொன்னாங்க, அது அதுலேருந்தா பிரச்சனையே. அது என்ஆர்சியிலேருந்து தான் பிரச்சனை ஆகுது. இதை முதல் முதல்ல கொண்டு வந்தது யார்? பா சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது தான், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆதார் ஆதார் இல்லை, அது முன்னாடி என்ஆர்சின்னு அங்கே முதல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்டாக பண்ணாங்க. அது வந்து ராஜீவ்காந்தி காலத்துலேருந்து இருக்கிற விஷயம் இல்லை. இல்லை நான் சொல்கிறது 2009 இருக்கிற விஷயம், கோரிக்கை இல்லை, அது கோரிக்கை இல்லை. இது பைலட் ப்ராஜெக்டாக பண்ணாங்க. ஆமாம். அப்போது ஆதார் வந்து கொண்டு வந்த பொழுது ஆதாரை சரியான முறையில் பயன்படுத்துறது தான் நீதிமன்றமே. இப்போ நாங்கள் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ முதலமைச்சராக குஜராத்தில் இருந்தபோது கடுமையான குற்றம் சாட்டினார், அதுதான் எல்லோரும் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இருக்கும்போது ஆதாரை குறை சொன்னீங்க. ஆமாம், ஆதாரை குறை சொன்னோம். ஏன் நாய்க்கும் பூனைக்கும் சேருக்கும் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்க? இந்திய குடிமகன்கள் இல்லாதவர்களும் ஆதார் கார்டு கொடுத்தீங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க கோர்ட்டில். அதனால தான் கோர்ட் உங்களை திட்டுச்சு. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அதே நந்தன் நீல்கேணி கூப்பிட்டு இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி சரி பண்ணோம். அதான ஃபேக்ட்டு சார். கவர்மெண்ட் இஸ் ஒன். நீங்கள் ஒரு 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 200 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு பெரிய ஆறை சரி பண்ணோம் அல்லது ஒரு புதிய ஒரு பாதையை உருவாக்கணும்னு பார்க்குறோம். 100 கிலோமீட்டர் போயிட்டு கவர்மெண்ட் மாறி செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதில் ஊழல் நடந்திருந்தால் தடுக்கணும், அதில் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதை தடுக்கணும். அதைத்தான் நரேந்திர மோடி செஞ்சார், அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அது புற்றுநீசல் போல பல இடங்களுக்கு செல்லும் பொழுது ப்ராப்ளம் வருது. மத ரீதியாக நீங்கள் செய்யாதீங்க. இன்றைக்கே நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு ஏதாவது ஒரு கல்லூரி இல்லை ஒரு பள்ளியில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கூட பேரை போடுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ சம்மந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகமாக இருந்தால் பேரை போட மாட்டேங்கிறாங்க. ஒரு தனியார் பள்ளின்னு போடுறாங்க. ஏன், என்ன பிரச்சனை?
என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு பாசம், எல்லாமே அரசியல் தான் தமிழ்நாட்டில். நான் சேலஞ்ச் பண்றேன், வேற மாதிரி இருக்குது. அவங்க போடுறாங்க இந்த லட்சுமி கல்லூரி, சரஸ்வதி காலேஜ், இதெல்லாம் சரஸ்வதி பள்ளி, இதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. ஆனால் இதே இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ நடத்தக்கூடிய நிறுவனமாக இருந்தால் தனியார் பள்ளி தனியார் கல்லூரின்னு ஏன் போடுறீங்க? ஏன் உங்களுக்கு அந்த மத பாவம் சிறுபான்மையினர், ஏன் அவங்களும் எங்களில் ஒரு ஆள் தான். இந்துக்கள்லையும் தவறு பண்ணுறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவறு பண்ணுறவங்க 1000 பேர் இருக்க தான் செய்வாங்க, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு மதத்துக்கு நீங்கள் வந்து பல்லக்கு தூக்குறதுன்றது நியாயமான விஷயம் இல்லை. மதசார்பற்ற நாடுன்னா என்ன சார்? ஒரு மதத்திற்கு ஆதரவாக சார்பாக நடக்காதுன்றது தாங்க மதசார்பற்ற நாடு. ஒரு அரசாங்கம் நடக்கூடாதுன்றதான் மதசார்பற்ற அரசு. அமெரிக்காவில் மே மதசார்பற்ற அரசு நாடு இல்லை, எல்லா நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அந்த கலாச்சாரம் தான் மதம். மதசார்பற்ற நாடு இல்லைங்க, கான்ஸ்டியூஷன் எல்லாமே அரசு தான். அப்போ மதசார்பற்ற அரசுனா என்ன அப்படின்னு சொன்னால், மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலக்கூடாது. அமெரிக்காவில் சர்ச்சு சொல்கிறது தான் சட்டமாக இருந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு தான் மதசார்பற்ற அரசுன்னு கொண்டு வந்தாங்க. சர்ச்சினுடைய இது வரக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாதுன்னு அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரே சட்டம்னா தவறா? இது கேட்டால் நம்மளை வந்து சொல்கிறாங்க எல்லோருக்கும் ஒரு சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ட்ரைபல்ஸுக்கு விலக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு அமித்ஷா சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுக்கு கொடுத்தும் ஆகணும், எக்ஸம்ஷன்ஸாக போயிட்டு இருந்தா எப்போதான் அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீங்க ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் நம்ம கொடுத்தும் ஆகணும். ஏன்னா அவங்க ரொம்ப விலக்கு இல்லை சார், பின்தங்கி இருக்கு. ஆமா, பின்தங்கி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை எடுத்துங்க, பல ஸ்கீம்ஸ்ல வந்து 60-40 சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் 40% கொடுக்கும். நார்த் ஈஸ்ட் பொறுத்தவரை 90-10. ஏன் டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு பேர் கிடையாது. நம்ம வீட்டில் 4 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு அதிக கேர் இருக்கும், அதிகமாக செலவு பண்ணுவோம். அதெல்லாம் முடியாது, நீ அவனுக்கு மட்டும் 40 ரூபா செலவு பண்ணுற, எல்லாருக்கும் 40 ரூபா செலவு பண்ணு, என்கிட்ட இருக்கிறது 100 ரூபா தான். இவ்வளோதான் சார் விஷயம், ரொம்ப சிம்பிளாக தான். இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது, நார்த் இந்தியாவில் இப்போது இந்தியா ஃபுல்லாக ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறி எதிர்கட்சிகள் ஒரு கடுமையான விமர்சனத்தை தொடுத்திருக்காங்க. பட்டேங்கே அப்படின்னு சொல்கிற விஷயம், பிரிந்தால் வீழ்வோம், அதுல என்ன இருக்கு? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற கணக்குல எல்லாம் ஒண்ணா இருந்தா நல்லது, பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படினு பாஜக வந்து ஒரு அலர்ட் ஏகேதோ சேஃபை அப்படின்றாரு மோடி. அது இது வந்து மோடி சொல்றாரு, யோகி சொன்னாரு, அடுத்து மோடி சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப ரீச் ஆனத பார்த்தோம், பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும். சோ பாசிட்டிவா போறப்போ நெகட்டிவா இருக்கிறது காங்கிரஸ் சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சிக்கிறாங்க. எல்லாரும் ஒருங்கிணைன்னு சொன்னா பரவாயில்ல, அது என்ன இந்துக்கள் ஒருங்கிணைன்னு பட்டாங்க கட்டாங்கன்னு ஹிந்தியில பேசினா ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் அது உண்மையிலேயே நீங்கள் தமிழ்லேயும் சொன்னீங்க, என்ன அது? கூடி வாழ்ந்தால் பிரிந்தால் வீழ்வோம். இல்லை அந்த பசுமாடு கதை தான் சொன்னீங்க, 4 பசுமாடு இருந்தால் ஒன்றா இருக்கும், தனித்தனியாக போனால் வேட்டையாடப்படும், இது லாஜிக் தான். ஆனால் எங்கள் இந்தியர்களாக ஒன்றா இருந்தால் பரவாயில்ல, ஹிந்துக்கள்லாம் சேர்ந்துருங்க இல்லைன்னா அப்படின்னு இன்னொருத்தர் யாரும் பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் மிஸ் இன்டர்பிரட் பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும்? மிஸ் இன்டர்பிரட்றதுக்கு வாய்ப்பு சேஃபைன்றாரு மோடி பிரைம் மினிஸ்டர். தப்பு என்ன இருக்குது? எல்லாரும் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறாரு, தவறு என்ன இருக்குது? இல்லை இப்போ அரசியல் தெரிஞ்சவங்களும் நீங்கள்லாம் உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியுது, எதை எதை நோக்கி சொல்லுங்க, எதை நோக்கி நீங்கள் மத 20-20 விஷயத்தை சொல்கிறாங்களா? நல்லா நல்லா சொல்கிறது புரிஞ்சுங்க சார். சுவந்து அதிகாரி நீங்கள் சொல்கிறேன், சுவந்து அதிகாரி உங்களுடைய பிரதிநிதி. நான் நல்லா புரிஞ்சுங்க, 80 பேர் 10-10 பிரிஞ்சு போய் ஓட்டு போடுவான், 20 பேர் மொத்தமாக ஓட்டு போடுவான். அதனால் நான் 20 பேருக்கு என்ன வேணாலும் செய்வேன், நீ தான் பெருசு, என்ன உன் ஓட்டு தான் என்னை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு பேசினா அதுக்கு எதிர்வினை ஆற்றத்தான் செய்வாங்க. நீங்கள் 20% இஸ்லாமியர்கள், 80% சார், நீங்கள் அதை தானே சார் சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி ஒன்று வச்சுங்கன்றேன், இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மத ரீதியாகத்தான் வாக்களிக்கிறார்கள்னு அருணுக்கு தெரியாதுதா? தமிழ்நாடு உட்பட அப்படிதான் நடக்குது. மைனாரிட்டி சைக்காலஜி சும்மா நீங்க உடனே இதுக்கு ஒரு இங்கிலீஷ் பேரு மைனாரிட்டி சைக்காலஜி, இந்த கதையெல்லாம் வேணாம் சார். நான் சொல்றது சார், இந்த கதையெல்லாம் அது டெமோக்ரஸி, அது
நீங்க அதுல யாருக்கு அந்த ஓட்டுக்கு தாஜா பண்றாங்க கால் அவுட் பண்ணணும், இந்தியர்களாக அனைவரும் ஒருங்கிணைந்து சொல்றது உண்மை. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் ஜாதி ரீதியாக கூட சொன்னால் கூட தவறு இல்லை சார். என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்கள். நான் சொல்வது மத ரீதியாக நீங்கள் பிளவுபடுத்தினால் அது தவறு. இந்துக்கள் ஜாதி ரீதியாக பிளவுபட்டிருக்கிறார்கள், அதனால் நீங்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 25% 30% இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு ஓப்பன் கணக்கு போட்டு மகாராஷ்டிராவிலையும் ஒரு சில மாநிலங்களிலும் பச்சையாக அரசியல் பண்ணுறாங்க. ஒரு கேவலமான மதவாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மொழியில் பேசித்தான் ஆக வேண்டும். தவறு என்ன இருக்குது? நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்களுக்கு முஸ்லீம்ஸ் வந்து உங்களுக்கு ஆளே இல்லை, முஸ்லீம்களை நீங்கள் போட்டி போட வைக்க மாட்டேங்கிறீங்களே. முஸ்லீம்களை எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக போட்டி போட வைப்போம். எதிர்கட்சிகள் வந்து குழப்பி அவர்களை மத ரீதியாக அவர்களை பிளவுபடுத்தி அவர்களை மத ரீதியாக ஒருங்கிணைத்து போலரைசேஷன் ஆஃப் ஓட்ஸ் யார் செய்கிறது? பிஜேபி சொல்கிறாங்க. பிஜேபி போலரைசேஷன் ஆஃப் ஓட்ஸ் செய்யலை, செய்கிறது அவங்க தான். மத ரீதியாக அணுகுவது என்பது தவறு. அதுவும் மகாராஷ்டிரா மாதிரி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய 30 விழுக்காட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மத ரீதியாக பிரச்சாரம் செய்தால் சரியா? அங்கே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. தொழில் முன்னேற்றம் பற்றி பேசுங்க, வளர்ச்சி பற்றி பேசுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பற்றி பேசுங்க. இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட அங்கே வந்து மகாராஷ்டிரா 30 விழுக்காடுக்கு மேலே நம்முடைய ஜிடிபி கொடுக்குதுன்னு சொன்னாங்க, நம்ம சந்தோஷப்படணும். அதை நீங்கள் எப்படி அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர மத ரீதியாக போகக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மத ரீதியாக தான் பதில் சொல்லணும், வேறு எப்படி பதில் சொல்லுவாங்க? நாங்கள் போகல. எங்கே போனாலும் ரிசர்வேஷன், ஜாதி ரீதியாக பேசுறது இல்லைன்னா மத ரீதியாக பிளவுபடுத்து. ராகுல் காந்திக்கு வேறு வேலை வேணாம். இந்த நாட்டை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அழைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ராகுல் காந்தி தோற்றார் சமீபத்தில் நடந்த தேர்தல்களில். ஹரியானாவில் தோற்றாங்களா இல்லையா? மிகப்பெரிய படுதோல்வி. எல்லா இடத்துலையும் வந்துடுவாங்க. எங்கே வந்தாங்க? எங்கேயுமே வரலையே. காங்கிரஸ் எங்கே வந்துச்சு? காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதே தான் இப்போ மகாராஷ்டிராலையும் வரப்போகுது, ஜார்க்கண்ட்லையும் வரும். ஓகே, தமிழகத்தை வச்சு நான் இந்த இன்டர்வியூ முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். தமிழகத்தில் வந்து அதிமுக கூட்டணிக்காக பாஜக ரொம்ப இயங்குதோ? இதுக்கு நாங்கள் எதுக்கு இயங்குறோம்? ஒத்த கருத்துடையவர்கள் ஒத்துப்போய் வந்தால் நல்லது அப்படின்னு உங்கள் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பேசினார், நானும் அவங்க பேசினது கேட்டேன். அவங்க அப்படி சொல்லியிருக்காரா? சரி, அப்படி இருந்தால் எல்லாம் சரிதான். நீ திமுகவுடைய இதில் வந்தால் ஒத்த கருத்து எல்லாரும் ஒன்றா வந்தால் சரி, ஒன்றா வந்தால் சரி. பெட்டியில் வேற சொல்கிறார் நானா போட்டு இன்றைக்கி ராஜா சொல்லியிருக்காரு தெளிவாக. நாங்கள் என்ன தவம் இருக்கிறோம்மா உங்கள்கிட்ட வந்து கெஞ்சினம்மான்னு கேட்டிருக்கிறாரு சார். நீங்கள் பார் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய பேட்டி எடுத்து கேள்வி கேட்டு கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு கட்சியினுடைய நிலை கட்சியினுடைய கிடையவே கிடையாது. ஒப்பீனியன் ஸ்டாண்டு வேறு, ஒப்பீனியன் வேறு. இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ்பர்சன் சொல்கிறீங்க. இல்லைங்க, நீங்கள் ஸ்டாண்டு வேறு, ஒப்பீனியன் வேறு. ஸ்டாண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒப்பீனியன் இருக்கும். ஸ்டாண்ட் ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஆனால் நிலைப்பாடு என்பது எல்லாருக்குமே ஒன்று தான். அன்றைக்கே தமிழிசை சுந்தரராஜன் என்ன சொன்னாங்க, எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியெல்லாம் முடிவு செய்கிறது அகில இந்திய அளவில் தான். அவ்வளோதான் மேட்ரு எயின்ஸ் தேவை. முதல்ல சொல்கிறது ஒப்பீனியன் இயங்கலை, அவசியமே இல்லை. நாங்கள் கூட்டணியில் இப்போ இல்லையே. இப்போ என்ன எலெக்ஷன் தானே இருக்குதா? கூட்டணி என்பது எப்போ வரும்? எலெக்ஷன்ஸ் முன்னாடி. அவ்வளோதான், இப்போ எலெக்ஷன் ஒன்றும் இல்லையே. நம்ம 2026 பேச வேண்டியது இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் இந்த இஷ்யூ கூட மீடியாவில் திமுகவால் தூண்டப்பட்ட சில மீடியாக்கள் கேட்கிற கேள்விகள்
வேண்டும் என்ற அதை வைத்து விவாதத்தை ஓட்டு. எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நாட்டில். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது, தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அது குறித்து நீங்கள் விவாதம் செய்யாமல் தினந்தோறும் விஜய் என்ன பேசினார், பரபரப்புக்காக விஜய் பேசியது என்ன, எடப்பாடி என்ன பேசினார், இதுதான் பேசிட்டு இருக்காங்க. இதனால் எதுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு, இன்னைக்கு நான் பார்த்தேன், இரண்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு பொருளாதார ரீதியா. மூன்றாவது இடத்துல யார் இருக்காங்க தெரியுமா? யூபி. யூபி ஒரு 2-3 பில்லியன் டாலர்ல வித்தியாசம் தான் இருக்கிறாங்க. இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க தெரியுமா? 10வது இடத்துல இருந்தாங்க. இன்றைக்கி குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாமே ஒரு தொட்டுவிடக்கூடிய தூரத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை. நம்ம இதை சொல்கிறோம், நாங்கள் இன்னும் 2வது இடத்துல இருக்கோம், நாங்கள் இன்னும் 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு இந்த ஒரு படத்தில் ஏலம் விடுவாங்க, அதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடியவர்கள் இவங்கெல்லாம் முன்னால் போயிடுவாங்க. நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? இவ்வளவு நாளும் அவங்க வந்து ஓடாமல் இருந்தாங்க, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் இன்னும் 2வது இடத்துல உங்களை தொட்டுவிடக்கூடிய காலம் மிக நெருங்கி. இன்னும் மகாராஷ்டிரா தொடுவதற்கு ரொம்ப காலம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட்னு ஒரு இது கொண்டு வந்தீங்க, சொன்னீங்க எத்தனையோ 1000 கோடின்னு. என்ன ஆச்சு? அடிக்கெல்லாம் நாட்டினாங்க, ஆனால் என்ன ஆச்சு சொல்லுங்க? ஒன்றும் ஆகல. நான் ஜெர்மனிக்கு போனேன், நான் அமெரிக்காவுக்கு போனேன், நான் துபாய்க்கு போனேன், நான் அங்கே போனேன், இங்கே போனேன், ஸ்பெயினுக்கு போனேன், ஒன்றும் வரலையே சார். நல்ல சார் முயற்சி, நாங்களே பாராட்டணுமே, நான் செய்யுங்க. அட்டெம்ப்ட் வரலையே, என்ன வந்துச்சு சொல்லுங்க? அட்டெம்ப்ட் என்ன வந்துச்சு சொல்லுங்க? இருக்கிறத காப்பாற்றலையே நீங்க, வெளியே தானே போய்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை. நாம் பொருளாதார ரீதியாக வளரும், வளர வேண்டும். மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், உற்பத்தி மாநிலம். நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? சென்னை, வட சென்னை அழகு 3 தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கல்ல, திறந்து விட்டோம் வட சென்னை அழகு 3 இன்றிலிருந்து உற்பத்தி ஆகிவிட்டதுன்னு நாங்கள் இப்போ போய் ஒரு யூனிட் உற்பத்தி ஆகுதான் போய் பாருங்கள். இல்லை சார், எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் சும்மா எதுக்கான எம்ஓயு போட்டு அது பண்ணுற, அது பண்ண என்ன பண்ணீங்க, எவ்வளவு கொண்டு வந்தீங்க, இப்போ என்ன நடக்குது? இல்லை, ஒன்றும் இல்லை. வேற யூபியெலாம் நம்மை விட மிக அதிகமாக முதலீடுகள் இல்லை, அங்கே வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது. புரிஞ்சுங்க, மிகப்பெரிய ஒரு விஷயம். நாம் எப்படி வளர்ந்தோம்னா, வாங்கும் சக்தி அதிகரித்ததால் தான் மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் வளர்ந்துச்சு. ஆனால் யூபியிலலாம் வாங்கும் சக்தி இல்லை, தனி மனித வருவாய் குறைவு. இப்போ தனி மனித வருவாய் அதிகமாகி கொண்டிருக்கிறது, வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது. என்ன வாங்கும் சக்தி? யூபியினுடைய அசட்ஸ் குரோ ஆகுது, அங்கிருந்து இங்க வரான். இன்னைக்கு போன வாரம் நீங்க பேப்பர்ல பாத்திருப்பீங்க, மெட்ரோ ஃபேஸ் 2ல 40%க்கான லேபர் இல்ல. ஏன் இல்ல? வெளி மாநிலங்களிலிருந்து ஆள் வரல. ஏன் வரல? அங்கங்க வேலை நடக்குதுன்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க நடக்கக்கூடிய கட்டமைப்பு வேலைகள் மற்ற மாநிலங்கள்ல நடக்கின்றது, அதனால அங்க போயிடுறாங்க. அப்போ இங்கே இங்கே இருக்கக்கூடிய மனித வளத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இதெல்லாம் புரியாதா முதலமைச்சருக்கு? தெரியாதா? எங்கே என்ன ஆகும் நம்ம? இன்னைக்கு 40%, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அது வந்து 60% ஆகும், பணிகளே நின்று போயிடும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழகம் என் வாயால் அதை சொல்லக்கூடாது, நல்லது நடக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டு செயலாற்றினால் தமிழகம் நிமிர்ந்து நிற்கும், அவ்வளவுதான் அவசியம். மாநில தலைவர் அண்ணாமலை எப்போ வர்றாரு? அடுத்து என்ன திட்டம்? 28 அல்லது 29 வருவதாக சொல்லியிருக்கிறார். அடுத்து என்ன திட்டம்? இப்போ என்ன திட்டமே அதே தான். கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அமைப்பு தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிக சிறப்பான பாதையில் போவோம். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைப்போம், இதுதான் திட்டம், வேற என்ன இருக்கு? ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்ம இந்த பல விஷயங்களுக்கு விரிவாக பேச நன்றி.